அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாங்கள் ரெசிபி அலம்புற பிண்டி ஆகிட்டு அலம்புற பிண்டியோ டேஸ்ட்டு சொன்னீங்க. சிக்கனு மட்டன் எந்தும் வேண்டாம், அத்தனை டேஸ்ட் ஆகிட்டு இப்போ நான் ஆக்கிட்டு காட்டுறேன், நீங்கள் நோக்கிட்டு ட்ரை ஆக்குறோம். நண்ட சேனல் கண்டோன்ட்டு இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஒரு லைக் ஆக்குறோம். இப்போ நாங்கள் இ கறி அப்போ எங்கே ஆக்குறேன் சொன்னிட்டு நோக்குவா. நான் இப்போ ஒரு கடி தேங்காய் சரைச்சிட்டு எடுத்துறேன். பின்ன ஒரு நாலஞ்சு மிளகு, தெல்லு பேவு சோப்பு, கொத்தம்பரி, பட்சோப்பு, தெல்லு பருத்துட்டு எடுக்கணும். தெல்லு வெச்சாக்கிட்டு எடுத்தேங்க மயி. அதிரே இட்டுட்டு சந்த கிரெயின் ஆக்கணும். நான் ஆக்குற வீடியோ தெல்லு அப்பரிப்பர் ஆகிட்டுக்கோ சொன்னீங்க. ஒரு கையில் சொராக்கிட்டு ஒரு கையில் வீடியோ ஆக்கிவன்ட்டு நான் சேனல் ஆக்குறாயிட்டிக்கிடு. அது கொண்டு நான் இந்த விவர்ஸ் மாதிரி எந்தும் பியரிக்கான்ட்டு ஃபுல்லாகிட்டு நோக்குறோம். இப்போ தேங்காய் மிளகு வரைஞ்சோன்ட்டு வரும்போது நாங்கள் இப்போ அலம்புற க்ளீன் ஆக்கிட்டு வைக்கணும். நான் இப்போ இதில் சிறு சிறு பீஸ் ஆகிட்டு கட் ஆக்கிட்டு இல்லை, ஃபுல்லு சரி ஆக்கிட்டு இல்லை. அது வெந்துட்டாம்போ சாஃப்ட் ஆகிட்டு ஒரு வாய்க கிட்டாத போல இருக்குது. தெல் தெல் பெல்லி ஆகிட்டு பீஸ் ஆக்குறேன், நல்லா ஆகிட்டு. நான் இப்போ பீஸ் ஆக்கி வச்சு அலம்புரை சந்தா கழுகிட்டு க்ளீன் ஆக்கிட்டு ஒரு இடத்துக்கிட்டுட்டு அதுக்கு ஒரு டொமேட்டோ, ஒரு நீருள்ளி, ஜெண்டு காய் மிளகு, தெல் உப்பு, ஜெண்டு கிளாஸு தண்ணி பீத்திட்டு வேக வைக்கிறேன். இங்கே ஆக்கிட்டு சந்தா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பயிற்சிங்க மையம் ஒரு இது. நமக்கு சாதாரண குட்டில் எல்லாம் அலம்பு கிட்டுறல்ல மிளகாசு அது சாறு பயிற்சியில் பண்ணிட்டு நல்லா ஆகிட்டு அது மெத்த நிற்கிறது. இது அங்கடுறது ரெடி எடுக்கிறது கொண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் பேப்பாட்டி விடணும். இப்போ நாங்கள் மிளகு தேங்காய் அரைச்சது இத்தனை நைஸ் ஆகிட்டு அரையணும். இது அரைஞ்சிட்டாயிடு. இனி நாங்கள் வெந்த அலம்பு அரைச்சி வச்ச மிளகுடே கூட்டி கொடுக்கணும். மிளகு சந்தா கூட்டி கொடுத்துட்டு எத்தனை தண்ணி வேணும், ஈ டைமில் உப்பில் எத்தனை அந்தாஜி வேணும் சொன்னிட்டு இட்டுட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு சந்த பயப்பட்டணும். சந்த பயச்சல் பண்ணி ஆஃப் ஆக்கிட்டு வைக்கிறோம். இப்போ நாங்கள் அலம்புற கறி ரெடி ஆகிட்டு என்ன அதுக்கிடக்கு பிண்டிக்கு வேணாயிட்டு ரெடி ஆக்கி வந்துட்டு இல்லை. நான் பத்து ரூபாய் பொடி எடுத்துறேன். உருப்பெல்லாரி நினச்சிட்டு பிண்டி ஆக்குறேங்க ஓகே நல்லா வரும். நான் அர்ஜென்ட்டு அப்போ தப்பா ஆக்குறது கொண்டு பத்து ரூபாய் பொடி எடுத்துறேன். நமக்கு எத்தனை வேணும் அத்தனை பொடி எடுத்துட்டு அதுக்கு தக்க உப்பு இட்டுட்டு எல்லாம் சூடு தண்ணியில் மிக்ஸ் ஆக்கிட்டு இல்லை. நல்லா சூடின் எடுக்கொண்ட தண்ணி நான் ஸ்பூனில் ஃபஸ்ட்டுக்கு மிக்ஸ் ஆக்க பின்ன கையில் சந்தன் ஓட்டி கொடுத்துறேன். இப்போ நான் பிண்டி பேப்பாட்டுக்கு வேணாயிட்டு பிண்டி ஆக்கிற கலத்துக்கு தெரியல தண்ணி வீட்டிட்டு அதில் மேலுக்கு தட்டி வச்சு கொடுத்துறேன். என்னென்னா சிறிய சிறிய பிண்டி ஆக்கிட்டு பேப்பாட்டணும். சிறு சிறியது ஷேப்பு காண்டில் இத்திரி சில்ல பிட்டு எடுத்துட்டு சந்த சிறு சிறிய பிண்டி ஆக்கிட்டுடணும். இப்போ நான் எல்லாம் பிட்டு பிண்டி ஆக்கி வச்சுறேன். இல்லை யாரும் ஆளுங்க ஜெண்டு மூணாள் சேரிட்டு ஆக்குறேங்க இது ஈஸி ஆகிட்டுக்கிறது. நமக்கு தெல்லாம் இது கொண்டு நான் ஒருத்தி ஆக்கி வச்சுறேன். நல்ல டேஸ்ட் ஆகிட்டுக்கிறே. அப்போ இதுவே பதினஞ்சு நிமிஷம் பேப்பாட்டணும். இப்போ நாங்கள் பிண்டி எல்லாம் வெந்துட்டு செப்பாயன்ட்டு வந்தார். என்ன நாங்கள் அலம்புற கறி ஆக்கி வச்சுட்டிருந்தாலே இப்பிண்டியெல்லாம் அதுக்கு இட்டு கொடுக்கணும். ஆ சாறுக்கு எல்லா பிண்டியில் இட்டு கொடுத்துட்டு சந்த மிக்ஸ் ஆக்கிட்டு பயப்பாட்டி கொடுக்கணும். ஈ அப்பத்தோ டேஸ்ட்டு சின்னங்க இது இக்கும்போ நாங்கள் உங்கள் மட்டன் சிக்கன் எந்தும் வேண்டான்ட்டு ஆகிடும், அத்தனை டேஸ்ட் ஆகிட்டு. சரிய மக்கள்லாம் நல்ல இஷ்டாவுடைய நாஸ்டா மக்கள் ஆக்கி கொடுக்குறோம். வெளியாங்கும் இஷ்டாவோட அங்கே நாஸ்டா ஆகிட்டு. இது அப்பம் கறி சந்தா பயச்சிட்டு வந்தால் பின்ன நாங்கள் கொத்தம்பரி சோப்பு போயிட்டு கொடுக்கணும். கொத்தம்பரி சோப்பு போயிட்டு மூடி கொடுக்குறோம். நானாக்கோ ஈ நாஸ்டா ரெசிபி நீங்கள் ட்ரை ஆக்கி நோக்குறோம். நண்டு சேனல் ஃபஸ்ட்டு காண்டங்க ஆகிட்டுந்தீங்க, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் ஆக்குறோம். அதில் முட்டமே உள்ள பெல் ஐக்கான் கிளிக் ஆக்குறோம். நான் இடுற வீடியோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு கிட்டுரு. பின்ன எல்லா வீடியோலும் சொல்ல போலமே நண்ட சேனலுக்கு ஒரு லைக்கு கொடுக்குறோம். நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஆக்கி கொடுக்குறோம். நமக்கு சப்போர்ட் ஆக்குறோம். என்ன நெக்ஸ்ட்டு வீடியோ நல்ல ஒரு வீடியோவில் காண. அஸ்ஸலாமு அலைக்கும்.